வெல்கம் டு சாய்கலை சமையல். இப்போ பாருங்கள், இட்லி அப்படியே இட்லி பானையிலேருந்து எடுத்து சின்ன சின்ன பீசஸாக அப்படி கட் பண்ணியிருக்கோம். அது கையோடு அந்த சூடு ஆறறதுக்கு முன்னாடி இந்த கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து கடலைமாவு 2 டேபிள் ஸ்பூன் வந்து, அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப இதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை அப்படியே இதில் தூவிடுங்க, கலந்து இதில் தூவிடுங்க. அப்புறம் நீங்கள் வந்து காரப்பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பெசரிய வச்சுடுங்க. அந்த சூட்டில் தண்ணியெலாம் தெளிக்க வேண்டாம், அப்படியே பெசரிடுங்க. அப்படியே பெசரிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இலுப்புச்சட்டியில், இப்போ தான் இலுப்புச்சட்டியில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வாழைப்பூ உசிலி பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த துவரம்பருப்பு மிளகா வத்தல் இதை தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற போட்டுருங்க. அப்புறம் தண்ணியை ஒட்டை வடித்து எடுத்துட்டு இட்லி பானையிலையோ குக்கர்லேயோ தண்ணி இல்லாமல் தட்டு போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா அதை வெந்த உடனே ஆறின உடனே மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், வாழைப்பூவை நல்லா வேக வச்சுட்டு அதோட இந்த பவுடர் பண்ண கடலைப்பருப்பு மிளகா வத்தல் வேக வச்சு பவுடர் பண்ண இதை வந்து இப்படியே பொரியல் மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த இட்லி ரோஸ்ட் பண்ண இட்லியோட இந்த இதை கலந்துருங்க. கலந்து பரட்டி இப்படி பரட்டி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும்.